சாமி இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கிளாஸ் சிக்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்லி மங்கூஸில் தான் பார்க்க போகிறோம். இதில் யார் யாரெல்லாம் கேரக்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் இருக்கார், நெக்ஸ்ட்டு அவங்களோட ஒய்ஃப், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை இருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஒரு அனிமலாக மங்கூஸ் பெட்டாக வந்துருக்கு. வாங்க நம்ம ரசனோட போகலாம். ஒரு நாள் வந்து எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஃபார்மர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பெட்டு இருக்கணும், அந்த பெட்டு வந்து நம்ம குழந்தை பெருசானவனே அதுக்கு கம்பானியனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சாயந்தரம் வந்து ஃபார்மர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மங்கூஸை வந்து பெட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தார். அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃப் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இது எப்படி நம்ம குழந்தைக்கு கம்பானியனாக ஆக முடியும்னு கேட்டாங்க. அப்போ வந்து ஃபார்மர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீக்கிரம் வளர்ந்துடும், அதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைக்கு கம்பானியனாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மங்கூஸும் குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே இருந்தது. மங்கூஸ் வந்து ஒரு அழகான அனிமலாக பெருசாகிடுச்சு, ஆனால் அந்த குழந்தை இன்னும் பெட்டில் படுத்துக்கிட்டே அழுதுகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஃபார்மரோட ஒய்ஃப் வந்து கிராசரிஸ், அதாவது காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போகிறேன்னாங்க. இல்லாமல் ஃபார்மரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த மங்கூஸோட நம்மளோட குழந்தையை விட்டுட்டு போக மனசு வரல, ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரஸான அனிமல் மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபார்மர் சொல்கிறாரு, மங்கூஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அனிமல், உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அவங்களோட ஒய்ஃபும் மார்க்கெட்டுக்கு போனதுனால வீட்டில் எதுவும் வேலை இல்லை. நெக்ஸ்ட்டு அவங்களோட வயலை போய் பார்க்கும் போது அங்கேயும் வந்து எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே அவர் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரத்துக்கிட்ட வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஃபார்மரோட ஒய்ஃப் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. நெக்ஸ்ட்டு வாசல்லே வந்து அந்த மங்கூஸ் நின்னதுனால, அது கூட சில ரத்தம் அதெல்லாம் இருந்ததுனால அவங்க ரொம்ப பயந்து போய் மங்கூஸ் வந்து தன்னோட பேபியை வந்து கொன்னதான் நினச்சிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் இருந்தத பாஸ்கெட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுத்து அந்த மங்கூஸ் மாதை போட்டு வந்து கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த மங்கூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குழந்த படுத்துருக்கிற கார்டில்கிட்ட போச்சு, அதாவது அந்த குழந்த படுத்துருக்கிற பெட்டுக்கிட்ட போச்சு. அங்கே போய் அவங்க பார்த்தோன்னே குழந்தை தூங்கிட்டுருக்கு, ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாம்பு இருந்தது, அந்த பாம்பை தான் வந்து மங்கூஸ் கடிச்சு சாவடிச்சிருக்குன்னு அழுதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த மங்கூஸ் கிட்ட பார்த்து அதை தொட்டு என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து என்னோட குழந்தையை சேவ் பண்ணியிருக்க, ஆனால் நான் உன்னை சாவடிச்சிருக்கேன், நான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பேபி க்ரை பண்ணவொடனே பேபிக்கு போய் ஃபீட் பண்ண போயிருக்காங்க, அவனுக்கு வந்து என்ன தேவையோ அதை கொடுக்க போயிருக்காங்க. இதோட மாறல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு செய்யணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.